ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் 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 எல்லாருக்குமே ஹாய். நிஷா ஃப்ரெண்ட் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்க திருப்பூர் வரோம்னு சொல்லவும் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து எங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க, உனக்கு கிஃப்ட் கொடுக்க நிஷா, கண்டிப்பா நீ வா, நான் உன்னை மீட் பண்ணியே ஆகணும், ரொம்ப நாள் கனவு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அக்காவை தான் பார்த்தா, அந்த அக்கா பேர் வந்து ஃப்ரீடா, அந்த அக்காவோட பேரு. அவங்க தான் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கவுமே அந்த அக்கா வந்து எங்களை பார்த்தாங்க. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, எனக்கும் அவ்வளோ சந்தோஷம். போயிட்டு வரையில அவங்க சொன்னாங்க, தர்ணீஸ்கிட்டையும் தியாகிட்டையும் சொல்லுங்கள், அத்தை கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க கொடுத்த கிஃப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், நிஷா கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, ஃப்ரீடா கேன்சர் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, அவங்களும் ஒரு கேன்சர் ஃபைட்டர், அதாவது கேன்சருக்கு உள்ளவங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி தராங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, சொல்லி தராங்கல்ல, நிறைய விஷயங்கள் செஞ்சுகிட்டு இருக்காங்க. வந்து தெரியுது. சூப்பரா இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றிங்கக்கா. ரொம்ப தேங்க் யூ அக்கா, நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த மாதிரி நிஷா வந்து மீட் பண்ணுவீங்க, இப்படி ஒரு gift கொடுப்பீங்க அப்படினு. நிஷா வந்து தீபாவளிக்கு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு திருப்பூருக்கு தான் வருவா, அப்போ யாரை மீட் பண்ணா பண்ணலாம். ஆமா, கண்டிப்பா அவங்க கிட்ட நான் சொல்லிருக்கோம், தீபாவளிக்கு வரையில உங்க வீட்டுக்கு வரறோம் அப்படினு. கண்டிப்பா நீ வரணும் நிஷா, தம்பி பாப்பா கூடிட்டு என் வீட்டுக்கு வராம போயிட கூடாது, இல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நானாவது வந்து பாக்குறேன் அப்படினு அவ்வளோ சந்தோஷமா சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த அக்கா பார்க்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. போனோடனே கட்டிலாம் முடிச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ. அந்த அக்கா கொடுத்த கிஃப்டை நாங்கள் காமிக்கணும் அப்படின்னு நினச்சோம், அதனால தான். ஏன்னா வந்து அவங்கெல்லாம் விருப்பப்பட மாட்டாங்க இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி போகிறதுக்கு, இருந்தாலும் எங்களுக்கு காமிக்கணும். அப்படி அதனால தான் நாங்கள் காமிக்கணும் அந்த அக்கா கொடுத்த கிஃப்ட் அப்படின்றக்காக தான். அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அக்கா. ஓகே, சூப்பராக இருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா ஹாப்பி. அம்மா வந்திருந்தாங்க, அந்த அம்மாவும் நல்லா ஸ்வீட்டாக பேசினாங்க. நான் அவங்கள பார்க்கறதுக்கே ஒரு நாளைக்கு திருப்பூர் போகணும். ஆமாம், போய் பஸ்ஸை விட்டு இறங்குவோமே, ஒன் ஹவர், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் இருக்கும் பேசிட்டு. அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, அவங்க சேனல் பேர் வந்து ஃப்ரீடா கேன்சர் ஃபைட்டர், கேன்சர் ஃபைட்டர் அப்படிங்கிறது. அவங்க சேனலையும் மேபி விசிட் பண்ணி பார்க்கறதா பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, நிறைய அன்னதான வீடியோ எல்லாம் போடுறாங்க. ஸோ நான் திருப்பூர் வரேன்னு யார் வந்தீங்களோ இல்லையோ, அந்த அக்கா வந்து எனக்காக காலையில எந்திரிச்சு அடிச்சு பிடிச்சு வழியாந்து இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பார்த்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே நிஷா, வேற என்ன விசேஷங்கள்? பயன்படுத்துற பொருள் விஜயதசமி வருது, தர்ணீஸ போய் விஜயதசமி சேர்க்கலாம்னு பார்த்தோம்,
இதான் அந்த பார்சல் வந்திருக்கு. இது நாளைக்கு உள்ள வீடியோவில் தனி வீடியோவை பார்க்கலாம். இது வந்து என்னங்கிறத இப்போ சொல்லலாம். நாளைக்கு வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த பார்சல் நாளைக்கு அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடலாம். இன்னைக்கு வந்து இது அடுத்த வீடியோ வந்து நிசா பர்ச்சேஸ் ஆயுத பூச்சிக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன், என்னென்னலாம் வாங்குறேன், எப்படிலாம் இருக்கு அப்படின்றது. எப்படி நிசா சாமியெல்லாம் கூட போகிறா? ஆயுத பூஜைக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. வேற என்ன நிசா? பஸ்ல போயிட்டு வந்து இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம். ரெண்டு பேருக்குமே சரியில்லை, ஏன்னா கிளைமேட் வந்து வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது, அதனால கிளைமேட் வந்து ஒரே நாள்ல டிராவல் பண்ணி போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் வந்து டயர்டா இருக்கு. வேற செம்ம டயர்டு பஸ் ஜேர்னி அப்படிங்கறது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட எட்டி போயிட்டோம். மிஸ் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கேன் அந்த அரைக்கலாம் கத்தார் போயிருக்கு. அதுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கேன், அதற்கு அதனாலதான் எனக்கு நார்மலா நான் இருக்கேன். செவ்வா வந்து ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா படுத்துட்டாரு. அதையும் பாருங்க. அந்த சிஸ்டரோட சேனல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஃப்ரீடா கேன்சர் ஃபைட்டர் அப்படிங்கிற சேனலோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அவங்க சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அந்த அக்காவோட போட்டோலாம் எடுத்தேன். சோ முடிஞ்சா போட்டோவும் வைக்கிறேன். சரி, தம்ப்நெயிலே போட்டோ வச்சிரலாம். போட்டோ அந்த வீடியோல வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பை பை. இந்த வீடியோ வந்து நிறைய பர்சேசிங் எல்லாம் போய் பண்ணி ஆவணும். டக்கு 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 பண்ணிட்டு வரணும். பொரி வாங்கணும், சுண்டல் வாங்கணும், எல்லாம் வாங்கி ஆயுத பூஜைக்கு பொரி, சுண்டல், வாழைப்பழம், அப்புறம் பழங்கள் எல்லாம் வச்சு சாமி எல்லாம் கும்பிடுவோம். சூப்பரா எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை வீடியோ அடிச்சு விட்டு ஃபேனுக்கு எல்லாம் போட்டு வச்சு சொன்னாங்க. அவங்க போயில சொன்னாங்க தியாவுக்கு புதுசா ஒரு அத்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு. திருச்சி நிஷாவுக்கும் திருப்பூர் வந்து ஒரு ஃபேமிலி இருக்குன்னு மறந்துடாதீங்க அதையும் சொன்னாங்க. அதையும் சொன்னாங்க. அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுனால சப்ஸ்கிரைபர்ஸ் வருது, வியூஸ் வருது, அதையெல்லாம் தாண்டி ஒரு சொந்தங்கள்லாம் அவ்வளவு பேர் கிடைக்கிறாங்க. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்.